ஹலோ கைஸ், நம்மளில் நிறைய பேர் ஃபிஷ்ஷஸை வீட்லேயே ப்ரீடிங் பண்ணியிருப்போம். எக்ஸாம்பிளுக்கு மோலி, கப்பி, அதுக்கப்புறம் பீட்டா ஃபிஷ், இதெல்லாம் நம்ம ப்ரீட் பண்ணியிருப்போம். இன்னும் சில பேர் கோல்டு ஃபிஷ்ஷு, கோராமி, இதெல்லாம் கூட ப்ரீடிங் பண்ணியிருப்பாங்க. இந்த மாதிரி ஃபிஷ்ஷஸை ப்ரீடிங் பண்ணுறது ஈஸி தான், பட் ஆனால் அதோடய குட்டிகளை வளர்க்குறது தான் ரொம்ப சேலஞ்சிங்கான விஷயம். ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, அந்த மீன் குட்டிகள் இறக்காமல் இருக்கிறதுக்கு ஒரு 11 டிப்ஸ் பார்க்க போகிறோம். அதுக்கப்புறம் இந்த குட்டிகள் வேகமாக வளர்கிறதுக்கு ஒரு 5 டிப்ஸ் பார்க்க போகிறோம். சரி வாங்க, ஃபர்ஸ்ட்டு மீன் குட்டிகள் இறக்காமல் இருக்கிறதுக்கு என்னென்ன பண்ணணும் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஃபர்ஸ்ட்டு பேரண்ட் ஃபிஷ்ஷை ப்ராப்பராக செலக்ட் பண்ணோம். நீங்கள் ஒரு ஹெல்த்தியான பேரண்ட்டை செலக்ட் பண்ணீங்க அப்படின்னா தான் அதோடய குட்டிகளும் ஹெல்த்தியாக இருக்கும், அந்த குட்டிகள் நல்லா இறக்காமல் இருக்கும். ஸோ நீங்கள் பேரண்ட்ஸே வந்து வீக்கான பேரண்ட்ஸை செலக்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா குட்டிகளும் வீக்காக தான் இருக்கும், குட்டிகள் சீக்கிரமாக இறந்தும் போயிடும். அடுத்தது, உங்கள் மீன் குட்டிகளை பேரண்ட்ஸ் கிட்ட இருந்து பிரித்து இன்னொரு ஃபிஷ் டேங்க்கில் விடும்போது ரொம்ப கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணுங்கள். முக்கால்வாசி பேர் என்ன பண்ணுவாங்கன்னா இந்த டைமில் ரொம்ப ரஃப்பாக ஹேண்டில் பண்ணிடுவாங்க. ஸோ அதனாலேயே ஒரு 100 குட்டி இருந்தது அப்படின்னா அதில் 10 குட்டி இறந்து போயிடும். இன்னொரு விஷயம், நீங்கள் இந்த மாதிரி பண்ணும்போது ஏதாச்சும் குட்டி தரையில் விழுந்துருச்சு அப்படின்னா அதை கையில் எடுக்க ட்ரை பண்ணாதீங்க, அதுக்கு பதிலாக ஒரு கவரோ இல்லை பேப்பரோ வச்சு எடுங்க. அடுத்தது, எப்போவுமே 1 மந்த் குட்டிகள், 2 மந்த் குட்டிகள், 3 மந்த் குட்டிகள் இப்படி தனித்தனியாக செப்பரேட் பண்ணி வச்சு வளங்க. ஏன்னா எக்ஸாம்பிளுக்கு இன்றைக்கி போடுற குட்டியை கொண்டு போய் நீங்கள் 2 மந்த்ஸ் குட்டிகள் கூட போட்டிங்க அப்படின்னா அந்த குட்டிகள் எல்லாம் சேர்ந்து இன்றைக்கி போட்ட குட்டியை கொன்னுடும். அடுத்த முக்கியமான விஷயம், மீன் குட்டிகளை மெயின் டேங்க்கில் இருந்து பிரித்து எடுத்து புது ஃபிஷ் டேங்க்கில் விடும்போது மெயின் டேங்க்கில் இருக்கிற வாட்டரை தான் புது ஃபிஷ் டேங்க்லேயும் யூஸ் பண்ணணும், இல்லைன்னா மீன் குட்டிகள் இறக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அடுத்தது, சில பேர் பார்த்திங்கன்னா சின்ன பாட்டிலோ இல்லை பவுலோ தான் வச்சுருப்பாங்க, அதில் 40-50 குட்டிகள் வரைக்கும் வச்சு வளர்ப்பாங்க. அந்த மாதிரி தயவு செய்து ஓவர் க்ரௌடிங் பண்ணாதீங்க. உங்கள் மீன் குட்டிகள் எத்தனை இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி ஒரு ஃபிஷ் டேங்க்கோ இல்லை டப் செட்டப்போ ரெடி பண்ணுங்கள். அடுத்தது, வாட்டர் எப்போவுமே 100% க்ளீனாக இருக்கணும். பெரிய மீன்கள் பார்த்திங்கன்னா தண்ணி கொஞ்சம் கலங்கலாக இருந்தால் கூட எப்படியாச்சும் சர்வைவ் பண்ணிடும், பட் ஆனால் மீன் குட்டிகள் அப்படி கிடையாது. வாட்டர் 100% க்ளீனாக இருந்தால் தான் அது சர்வைவ் ஆகும், இல்லைன்னா இறந்து போயிடும். அடுத்தது, மோஸ்ட்லி மீன் குட்டிகள் பார்த்திங்கன்னா வாட்டர் சேஞ்ச் பண்ணதுக்கப்புறமா தான் அதிக அளவில் இறந்து போகும். ஸோ இதை எப்படி தடுக்கலான்னா, நீங்கள் வாட்டர் சேஞ்ச் பண்ணும்போது ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். எக்ஸாம்பிளுக்கு, வாட்டர் சேஞ்ச் பண்ணுறதுக்கு 24 ஹவர்ஸ்க்கு முன்னாடி ஒரு பக்கெட்டில் தண்ணி பிடிச்சி உங்கள் ஃபிஷ் டேங்க் பக்கத்தில் வச்சிடணும். அதுக்கப்புறம் அதிகபட்சமாக 25-50% தான் வாட்டர் சேஞ்ச் பண்ணணும். ஒருவேளை இதை விட உங்களுக்கு அதிகமான வாட்டர் சேஞ்ச் தேவைப்பட்டது அப்படின்னா உங்கள் வாட்டர் சேஞ்ச் டைம் இன்டர்வலை கம்மி பண்ணணும். அதாவது, ஏற்கனவே வாரத்துக்கு ஒரு முறை வாட்டர் சேஞ்ச் பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னா இனிமே 3 நாளைக்கு 1 வாட்டி இல்லை 4 நாளைக்கு 1 வாட்டி வாட்டர் சேஞ்ச் பண்ணணும், பட் ஆனால் அதிகபட்சமாக 25-50% தான் வாட்டர் சேஞ்ச் பண்ணணும். இன்னொரு விஷயம், எப்போவுமே டே டைமில் வாட்டர் சேஞ்ச் பண்ணுங்கள், நைட் டைமில் வாட்டர் சேஞ்ச் பண்ணாதீங்க. அடுத்த பாயிண்ட்டு, மீன் குட்டிகளை ஓவர் ஃபீடிங்கும் பண்ணக்கூடாது, அண்டர் ஃபீடிங்கும் பண்ணக்கூடாது. ஓவர் ஃபீடிங்னா என்னன்னு உங்களுக்கு தெரியும், பட் அண்டர் ஃபீடிங்னா என்னென்னா உங்கள் மீனுக்கு தேவையான அளவை விட கம்மியான அளவு ஃபுட்டு போடுறது. ஸோ எப்போவுமே மீன் குட்டிகளை அண்டர் ஃபீடிங்கும் பண்ணக்கூடாது. சில பேர் வந்து சொல்லுவாங்க மீன்கள் 1 வாரம் கூட ஃபுட் இல்லாமல் உயிர் வாழும்னு சொல்லிட்டு. அது உண்மைதான், பட் ஆனால் மீன் குட்டிகளுக்கு அது பொருந்தாது. மீன் குட்டிகளுக்கு நீங்கள் தினசரி 2 முறை ஃபுட்டு போட்டே ஆகணும். அதே மாதிரி நீங்கள் சரியான டைமுக்கு ஃபுட்டு போடணும். நீங்கள் 1 நாள் மட்டும் 2 மணி நேரம் இல்லை 3 மணி நேரம் லேட்டாக ஃபுட்டு போட்டிங்க அப்படின்னா அதுக்குள்ளே சில மீன் குட்டிகள் இறந்து போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இன்னொரு விஷயம், நானே சில வீடியோவில் சொல்லியிருக்கேன் மீன்களை வாரத்துக்கு 1 நாள் ஃபாஸ்டிங் போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு, பட் ஆனால் இந்த ரூல் வந்து மீன் குட்டிகளுக்கு பொருந்தாது. மீன் குட்டிகளை ஃபாஸ்டிங்லாம் பண்ணக்கூடாது, ரெகுலராக ஃபுட்டு போடணும். அடுத்தது, மீன் குட்டிகள் வளர்க்குறீங்க அப்படின்னா அதுக்கு ஹைடிங் ஸ்பாட்ஸ் ரொம்ப அவசியம். ஏன்னா மீன் குட்டிகள் பயங்கரமாக சேஸ் பண்ணும், பயங்கரமாக சண்டை போடும். ஸோ அதனால் ஹைடிங் ஸ்பாட்ஸ் கண்டிப்பாக வைக்கணும்.
இல்லைன்னா மீன்கள் இறக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அடுத்தது, கண்டிப்பாக உங்கள் மீன் குட்டிகள் இருக்கிற ஃபிஷ் டேங்கில் பாதாம் இலைகள் போடுங்க, இல்லைன்னா லைவ் பிளான்ஸ் வைங்க. இப்படி பண்ணுறதுனால உங்கள் வாட்டரோட பிஹெச் மெயின்டைன் ஆகும். ஸோ அதனால் மீன் குட்டிகள் இறக்காமல் இருக்கும். அடுத்து கடைசி பாயிண்ட்டு, நான் இதை என்னோட பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸில் தான் சொல்கிறேன். இதுக்கு சயின்டிஃபிக்கான காரணம் என்ன அப்படின்னு எனக்கு தெரியல. பட் என்னென்னா, நீங்கள் நார்மலாக மீன் குட்டிகளை ஃபிஷ் டேங்க்லேயோ இல்லை டப்லேயோ வச்சு வளர்க்குறத விட சிமெண்ட் டேங்கில் வச்சு வளர்த்திங்க அப்படின்னா அதிக அளவில் குட்டிகளை காப்பாற்ற முடியுது. இது என்னோடய பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸில் தான் சொல்கிறேன். பட் ஆனால் இதுக்கான சயின்டிஃபிக்கான காரணம் என்ன அப்படின்னு எனக்கு தெரியல. சரி கைஸ், அடுத்தது மீன் குட்டிகள் வேகமாக வளர்கிறதுக்கு என்னென்ன பண்ணணும் அப்படிங்கிறத பார்க்கலாம். மீன் குட்டிகள் வளர்கிறதுக்கு ரொம்பவே முக்கியமான விஷயம் எதுன்னா ஸ்பேஸ். அதாவது, நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ பெரிய மீன் தொட்டி வைக்கிறீங்களோ அவ்வளவுக்கு அவ்வளவு உங்கள் ஃபிஷ்ஷு வேகமாகவும் வளரும், பெருசாகவும் வளரும். அடுத்தது, மீன் குட்டிகளுக்கு ப்ரோட்டீன் ரிச் ஃபுட்டு கொடுத்தீங்க அப்படின்னா நல்லா வேகமாக வளரும். எக்ஸாம்பிளுக்கு, முட்டையோட மஞ்சக்கருவு கொடுக்கலாம், அதுக்கப்புறம் இன்ஃப்யூசூரியா கொடுக்கலாம், வினிகர் ஈல் கொடுக்கலாம், இன்னும் கொஞ்சம் பெரிய குட்டியாக இருந்தது அப்படின்னா டாஃப்னியா, மொய்னா இதெல்லாம் கொடுக்கலாம். அடுத்து தேர்ட் பாயிண்ட், கண்டிப்பாக மீன் குட்டிகள் இருக்கிற ஃபிஷ் டேங்கில் லைவ் பிளான்ஸ் வளருங்க. இது எதுக்காகனா, லைவ் பிளான்ஸ் இருந்தது அப்படின்னா அதில் குட்டி குட்டி பூச்சிகள் உற்பத்தி ஆகும். ஸோ நம்ம மீன் குட்டிகள் இந்த பூச்சிகளை சாப்பிட்டு இன்னும் வேகமாக வளரும். அடுத்தது, நார்மல் வாட்டரில் வளர்கிறத விட க்ரீன் வாட்டரில் ஃபிஷ்ஷஸ் ரொம்ப ஃபாஸ்ட்டாக வளரும். இது எதனாலன்னா, அந்த க்ரீன் வாட்டரில் இருக்கிற ஆல்கேவெல்லாம் ஃபிஷ்ஷஸ் சாப்பிடும், அதெல்லாம் ரொம்பவே வந்து ஹெல்த்தியானது. ஸோ அதனால் ஃபிஷ்ஷஸ் ரொம்ப ஃபாஸ்ட்டாக வளரும். அடுத்த கடைசி பாயிண்ட் ரொம்பவே இம்பார்ட்டண்ட்டானது, மந்த்லி ஒன்ஸ் மீன் குட்டிகளை சைஸ் வாரியாக பிரித்து போட்டுடணும். ஒருவேளை நீங்கள் இப்படி பண்ணலை அப்படின்னா ஒரு சில மீன்கள் மட்டும் நல்லா சாப்பிட்டு பெருசாக வளர்ந்துடும், சின்ன மீன்களுக்கு சாப்பாடு கிடைக்காது. ஸோ அதனால் நாளடைவில் பார்த்திங்கன்னா அந்த மீன் இறந்து போகிறதுக்கு கூட வாய்ப்பு இருக்குது. இதை தடுக்கிறதுக்காக தான் நம்ம என்ன பண்ணுறோன்னா மந்த்லி ஒன்ஸ் சைஸ் வாரியாக மீன் குட்டிகளை பிரிச்சுடணும். ஓகே கைஸ், இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். இதே மாதிரி அக்வாரியம் சம்மந்தப்பட்ட நிறைய வீடியோஸ் நம்ம சேனலில் போட்டிருக்கோம். விருப்பப்பட்டீங்கன்னா அதெல்லாம் போய் பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மீண்டும் இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி.